வணக்கம். இந்திய இராணுவமே, நான் சொல்வது தவறாக இருந்தால் என்னை சுட்டுத்தள்ளுங்கள். தமிழக காவல்துறையே, நான் சொல்வது தவறாக இருந்தால் என்னை சுட்டுத்தள்ளுங்கள். இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் நடக்கிறது. இது தமிழகத்தில் நடக்கிறது. இந்த தமிழகத்தில் நடக்கின்ற தேர்தலில் மாறி மாறி தேர்தல் வாக்குறுதி சொல்லப்படுகிறது. நீட்டுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் சொல்கிறார்கள். சந்தோஷம், சந்தோஷம். விவசாய கடன் தள்ளுபடி செய்வேன் சொல்வார்கள். சந்தோஷம், சந்தோஷம். மாதந்தோறும் ஏழை குடும்பங்களுக்கு 6000 வழங்கப்படுக சொல்கிறார்கள். ரொம்ப மிகவும் சந்தோஷம், சந்தோஷம். இன்னும் ஒன்று சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தமிழகத்தில் 2019 தொடங்கி 100 நாள் தொடுகிறது. இந்த 100 நாளில் 90 நாள் பேப்பரில் பார்த்தால் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே இது அதிகரித்து கொண்டிருக்கிறது. தேர்தல் அறிக்கையாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் நடக்கும் கொலையாளிகளும் கொள்ளையாளிகளும் பெண்களை பாலின் பலா செய்கின்றவர்களை நாங்கள் விசாரணை கம்சம் இல்லாமல் சுட்டுத்தள்ளுவோம், சுட்டுத்தள்ளுவோம் என்று ஒரு அறிக்கை விடுங்கள். நல்லதாயிருக்கும். 5 வயது சிறுமியும் கெடுக்கிறான் தமிழகத்தில், 60 வயசு பாட்டியும் கெடுக்கிறான் தமிழகத்தில். காவல்துறையே நடவடிக்கை எடுத்துக்கொண்டு தான் இருக்குது. காவல்துறை அடிக்கடியும் அந்த குற்றவாளிகளை பிடித்து போட்டு கொண்டு தான் இருக்கிறது. எனவே அறிக்கைக்காக தேர்தல் நிற்கின்ற அரசியல்வாதிகள் இப்படி ஒரு அறிக்கை விட்டால் நல்லா இருக்கும் என்று என்னுடைய கருத்து. இது பிடித்திருந்தால் மற்றவர்கள் இதை அனுப்பி வைக்கும்படி உங்கள் பணியும்படி கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம்.